वेलकम टू माय चैनल। नाम इनके पाकपोना सिक्स स्टैंडर्ड टर्म टू मैथ्स वो पाकपर सो टॉपिक पाकपर पांग कॉमन फैक्टर्स पता वो पाकपर सो पांगीतर फर्स्ट वह पांग कंसीडर टू नंबर्स 45 एंड 60। सो रे नंबर्स वो एल्के 45 एंड 60 ओकेवा। सो 45 फैक्टर्स वो पांग इंपोटक पांग 45 फैक्टर। सो 45 वो डिविशन मेतड ना फैक्ट्रेस पड़े। सो पाक क्री टेम्स पड़ा इं वो 15 अद मे त्री टेम्स पड़ा इं वो 5। सो मैं 5 टेम्स पड़ा इं 1 रिमैंडर वो 1 कैक्टर्स वह पांग 1 3 5 नेक्स्ट 9 नेक्स्ट 15 ओकेवा। सो अदपोल वे 60 वो फैक्ट्रेस पड़ा इन कांग 1 2 3 4 5 6 10 12 15 20 30 60। सो इत तनि तनि नहीं 60 फैक्ट्रेस पड़ी सो 2 टाइम्स 30 अगेन इत 2 टाइम्स पड़ा इं 15 सो अगेन इत 2 टाइम्स पड़ा सॉरी अगेन 3 टाइम्स पड़ा इं 5 ओकेवा। सो इप्ली कड़ेकों अप्ली लेना 60 इत 4 टाइम्स पड़ा 1 4 4 रिमाइंडर 2 सो 5 सो अगेन 3 इत 5 ओकेवा। सो इतमे वो फैक्टर्स 1 3 4 अब 5 6 टेम्स पड़ना। सो 6 टेम्स पड़ा 10 सो अगेन वह 5 टेम्स पड़ना इत वो 2 सो अगेन वह 6 वो फैक्टर। सो अदा सो 1 2 3 अब 4 5 6 अब 10 सो 60 वो 10 टेम्स पड़ना। सो 10 6 60 सो 6 सो 6 1 6 सो 6 सो 10 वो सो अद 12 वो 15 वो 20 वो 30 वो 60 वो सो अदपोल 40 वे मेरी पड़नों ओकेवा। सो इत रे फैक्टर्स रे नंबर्सो फैक्टर्स एप्ली कैपिटेनो कामन फैक्टर्स रेमेमें वो सेमान नंबर्स इन वो पांग इंगे 1 वो इंगे 1 वो इंगे 3 वो इंगे 3 वो इंगे 5 वो इंगे 5 वो இங்க வந்து பாருங்க இங்க 9 இருக்கு ஆனா இங்க 9 கிடையாது இங்க நெக்ஸ்ட் 15 இருக்கு இங்க 15 இருக்கு சோ ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வந்து 45 ல வரல சோ அதனால அதெல்லாம் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது சோ காமன் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா சோ கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ஸ்லயே எது எதெல்லாம் வந்துட்டு காமனா இருக்கோ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வந்து காமனா இருக்கோ அதுதான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் எ நம்பர் ஆர் ஃபைனட் தென் கால்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஷார்ட்லி HCF. So, ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் இரு பர்டிகுலர் அதாவது ஒரு ஃபைனட் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் HCF ஆல்சோ கால்ட் அஸ் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இதை வந்து GCFன்னு சொல்லலாம் இங்கே GCDன்னு சொல்லலாம். இதை வந்துட்டு அதர் நேம் வந்து HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இந்த மூணு வேர்ட்ஸ்லையும் சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் HCF ஆஃப் 1, X. ஸோ இங்கே 1 கொடுத்துட்டு இங்கே எந்த நம்பர் வேணால் கொடுத்தாலும் ஸோ அதோட HCF வந்து என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCF ஆஃப் 1, ஸோ 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன். இங்கே எக்ஸோட வேல்யூ 7 கொடுக்குறேன். ஸோ இங்கே கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் 1 தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டு ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்கள் HCF ஆஃப் X, Y. ஸோ நான் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் இங்கே 2 கொடுக்குறேன் இங்கே 4 கொடுக்குறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அதோட காமன் அதோட ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் என்ன கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இஃப் Y இஸ் மல்டிபிள் ஆஃப் X. ஸோ இது இந்த கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ Y வந்து கண்டிப்பாக எக்ஸோட மல்டிப்புளாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 4 வந்து எக்ஸோட மல்டிபிள். ஸோ 4 வந்து 2 மல்டிபிள். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்போஸ் இங்கேயே வந்து நான் 3 கொடுத்து இங்கே 4 கொடுத்துருந்தேன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகேவா. ஸோ இது வந்து ராங்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து மல்டிப்புளாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் HCF ஆஃப் 3, 6. ஸோ ஆன்ஸ் நான் எப்படி என்ன சொன்னேன் HCF ஆஃப் X, Y is equal to X. ஸோ இங்கே வர வேல்யூ தான் இங்கே வரும்.
எப்போ எக்ஸும் ஒய்யும் வந்து எக்ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு மல்டிப்புளாக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதான் வந்து கண்டிஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே த்ரீயும் சிக்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீயோட மல்டிப்பிள் தான் வந்து சிக்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, இங்கே இருக்கிற ஆன்சர் தான், அதாவது எக்ஸோட வேல்யூ தான் இங்கே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஒன் தென் கால் தி கோ ப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைவ் கொடுத்துருக்கேன், இங்கே செவன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பரு. ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. ஸோ இது இதோட வந்து ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைவை வந்து ஃபைவால் தான் டிவைட் பண்ண முடியும். அதேமாதிரி செவனை வந்துட்டு செவனால் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இதோட மேக்ஸிமம் வந்து சேம் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தோட வந்து ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் வந்து சேமாக ஒன்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோ ப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒன் தான் வந்து ட்ரிவியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் தி நம்பர்ஸ். ஸோ எல்லாத்தோட ஃபேக்டர்ஸோட ட்ரிவியல் ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தான். எல்லா நம்பரோட ட்ரிவியல் ஃபேக்டர் வந்து ஒன் தான். ஓகேவா? ஸோ இது ஒன் மார்க்கில் வந்தாலும் வரலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் த்ரீ, ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஆல்ரெடி நான் டிவிஷன் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் அதில் என்ன டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் கிளா ப்ரீவியஸோட வீடியோஸ் வந்து எடுத்து பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்ட்டியோட ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ ஃபார்ட்டியை நான் டூவால் டிவைட் பண்ணியிருக்கேன், ஸோ டுவெண்ட்டி கிடைக்குது. ஸோ டுவெண்ட்டியை டூவால் டிவைட் பண்ணியிருக்கேன், டென் கிடைக்குது. ஸோ டென்னு டூவால் டிவைட் பண்ணியிருக்கேன், ஃபைவ் கிடைக்குது. ஸோ ஃபைவை ஃபைவால் டிவைட் பண்ணியிருக்கேன், ஸோ ஒன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் ஃபிஃப்டி சிக்ஸை நான் டூவால் டிவைட் பண்ணுறேன், ஸோ டூவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும். ஸோ டுவெண்ட்டி எயிட்டை நான் டூவால் டிவைட் பண்ணுறேன், ஸோ ஃபோர்டீன் கிடைக்குது. ஸோ ஃபோர்டீனை நான் டூவால் டிவைட் பண்ணால் ஸோ செவன் கிடைக்கும். ஸோ செவனை செவனால் டிவைட் பண்ணால் ஸோ ஒன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கேன். த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஃபார்ட்டி ஈக்குவல்டுன்னு போட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஒன். ஓகேவா? ஸோ அதேமாரி இது தான் வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு செவன் இன்ட்டு ஒன். ஓகேவா? ஸோ ப்ரீ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறத மட்டும்தான் வந்து எடுத்து எழுதணும். ஸோ இங்கே ரெண்டு நம்பரோட காமன் வந்து இது, இது ரெண்டு நம்பரோட காமன் இது. ஸோ இங்கே காமனாக இது இருக்குது. ஆனால் ஃபைவும் செவனும் இங்கே வந்து ஃபைவ் வேறு நம்பர், செவன் வேறு நம்பர். சப்போஸ் இங்கே ஃபைவே இருந்துச்சுன்னா ஸோ இதையும் வந்து எடுத்து ஒன் டைம் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒன் டைம் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். ஓகேவா? ஸோ இங்கே ஃபைவும் செவனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எடுத்து எழுதக்கூடாது. காமன் ஃபேக்டர்னாவே வந்துட்டு சேமான நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், எயிட் இன்ட்டு ஒன் ஆன்சர் எயிட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தோட ப்ராடக்ட்டு கண்டுபிடிக்கணும், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆல் தி ஹெச்சிஎஃப். ஓகேவா?